வையகம் வாழ்க வளமுடன். வேதாத்திரியம் வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஆசான் அருள் தந்தை அவர்கள் சுகுமமாக நிறைந்து இந்த நிகழ்வுகள் அனைத்தையும் சிறப்பாக நடத்தித்தர வேண்டி இந்த நிகழ்வை தொடங்குகிறோம். இனி வரும் வாரந்தோறும் சனிக்கிழமை என்று சிந்தனை சாரலில் கருத்தரங்கம் நடைபெற உள்ளது. ஒரு பொதுவான தலைப்பை எடுத்துக்கொண்டு அதில் நான்கு பிரிவுகளாக நான்கு பேர் பேசுகிறார்கள். அந்த வகையில் இன்று ஆசான் அருள்தந்தை அவர்களால் உலக மக்களுக்கு அருளப்பட்ட மனவளக்கலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் உள்ள மக்களுக்கு வயதுக்கு ஏற்றவாறு எவ்வாறு பயன் தருகிறது என்பதை இன்றைய கருத்தாக எடுத்துக்கொண்டு இந்த அரங்கத்தில் சமர்ப்பிக்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு வாரந்தோறும் உங்கள் அனைவரது ஆதரவையும் வேண்டுகிறோம். முதலாவதாக மனவளக்கலை பயிற்சிகள் சிறுவர் சிறுமிகளுக்கு எவ்வாறு பயன் தருகிறது என தன் கருத்தை கூற வருகிறார்கள் துணை பேராசிரியர் திலகவதி குமார் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. மனவளக்கலை பயிற்சியில் சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எந்த வகையில் நன்மை விளைவிக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம். குழந்தைகளுக்கு எப்பொழுதும் ஒரு பக்தி நெறி அவசியமான ஒன்றாக இருக்கின்றது. பெரியோரை மதித்தல், ஒழுக்கம் அனைத்தும் அவசியமான ஒன்று குழந்தைகளுக்கு. நம் குழந்தைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனிதர்களாக வளரப்போகிறாங்க. இந்த மனவளக்கலை மனிதர்களை மாமனிதர்களாக மாற்ற அடித்தளமாக இருக்கின்றது. அந்த அளவுக்கு இந்த பயிற்சிகள் மிக சிறப்பான ஒரு பயிற்சி. அவர்களுக்கு சிறு வயது முதலே உடல் வளம், மனவளம், நம்பிக்கை, உற்சாகம், ஊக்கம் அளிக்க வேண்டும். அந்த விழிப்பு நிலைக்கு நம்ம குழந்தைகளையும் மாணவர்களையும் கொண்டு வர வேண்டும். அவர்களுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்பதில்லை. விஞ்ஞான காலத்துல அது அவசியமும் இல்லை. ஆனா அவர்கள் வாழ்வதற்கு ஏற்ற கல்வியை கற்பித்து வைத்தாலே அதுவே அழிக்க முடியாத பெரும் சொத்தாகும். அந்த வகையில நாம இந்த குழந்தைகளுக்கு இந்த பயிற்சிகளை ஆழமாக நம்ம கொடுக்கணும். அப்போ இந்த பயிற்சிகளை மாணவர்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது என்ன மாதிரியான பயன் அடைகிறார்கள் என்பதை பார்க்கும் பொழுது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம், இப்ப பள்ளிக்கூடங்கள்ல போகும் பொழுது மாணவர்களுக்கு நாங்க இந்த பயிற்சிகளை கொடுத்து தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கும் பொழுது உடற்பயிற்சியும் அருட்காப்பு சங்கல்பம் இரண்டொழுக்க பண்பாடு வாழ்த்துதல் மழை வாழ்த்து இவ்வளவுதான் சொல்லி தருவோம். அந்த குழந்தைகளுக்கு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள். அந்த மூச்சு பயிற்சியை தொடர்ந்து செய்ய சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஞாபகத்திறன் அதிகரிச்சிருக்கு. அவங்க ரொம்ப சேட்டை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம், ரொம்ப சத்தம் போடுவாங்களாம் வகுப்பறையில. இப்போ எந்த ஒரு சத்தமும் இல்லாம அமைதியாக படிக்கிறாங்க, கவனத்துடன் படிக்கிறாங்கன்றது அவங்க தலைமை ஆசிரியர் எங்களிடம் வந்து கூறினாங்க. அந்த வகையில இந்த பயிற்சிகள் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது மிக ஆச்சரியமாக இருக்குது. மாணவர்களுக்கு இந்த பயிற்சிகளை தொடர்ந்து அந்த உடற்பயிற்சி எல்லாம் தொடர்ந்து செய்ய நாங்க சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க எப்பொழுதுமே உற்சாகத்துடன் ஆர்வத்துடன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. யோகா வகுப்பா அப்படின்னாலே ஓடி வராங்க குழந்தைகள். அந்த வகையில இந்த பயிற்சிகள் ரொம்ப ஊக்கமும் அனைத்து குழந்தைகளுக்கும் இது அளித்து கொண்டே இருக்கிறது. அதனால நம்ம இந்த நம்மளுடைய குழந்தைகளுக்கு அவசியம் இந்த மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம கற்றுக் கொடுக்கணும். அதுக்குதான் மகரிஷி அவங்க குழந்தைகளுக்கு இந்த பண்பாடு கலாச்சாரம் ஒழுக்க பழக்கங்களை எல்லாமே வந்து கற்றுக் கொடுக்கணும். அதுக்கு மகரிஷி சொல்லக்கூடிய கல்வி பாத்தீங்கன்னா எழுத்தறிவு கல்வி, தொழிலறிவு கல்வி, ஒழுக்க பழக்க அறிவு கல்வி, இயற்கை தத்துவ அறிவு கல்விகளை எல்லாமே வந்து அதுதான் ஒரு முழுமையான கல்வின்றதையும் வலியுறுத்துறாங்க. மகரிஷி மேலும் இன்னொரு விஷயத்த குறிப்பிடுவாங்க, குழந்தை வளர்ப்பு திட்டம் அப்படின்னு ஒண்ணு குறிப்பிடுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா அறிஞர்கள் எல்லாம் அறிஞர்கள்லாம் பலர் கூடி அந்த குழந்தைகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சிந்திச்சு பார்க்கலாம், பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைக்கும் ஒரு பல அறிஞர்கள் கூடி வளர்க்குற குழந்தைக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும். இப்போ அறிஞர்கள் என்னும் போது யாரெல்லாம் வளர்ப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா மருத்துவர்கள், உளவியல் துறை சார்ந்தவர்கள், விஞ்ஞானத்துறை சார்ந்தவர்கள், இப்போ இந்த சமூக சிந்தனையாளர்கள், ஆன்மீக சிந்தனையாளர்கள்,
மற்றும் மேலும் பல பெரிய அளவில் இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள்லாம் வந்து அவங்களுக்கு இருக்கிற ஞானத்தை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது, அந்த ஞான கல்வியை கொடுக்கும் பொழுது, அந்த குழந்தைகள் சின்ன வயசுலேயே அந்த ஞான கல்வியை பெறும் பொழுது சிறந்த மாணவர்களாக அவங்க திகழ்வாங்க. அதே மாதிரி விஞ்ஞான அறிவும் மெய்ஞான அறிவும் சேர்ந்து புகட்டும் போது அந்த குழந்தைகளுக்கு அந்த அறிவு வளர்ச்சி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுல இருக்கும் அப்படின்றதையும் சொல்றாங்க. அந்த திட்டத்தை மிக விரைவில் நம்ம அனைத்து குழந்தைகளுக்கும் கிடைக்கிற மாதிரி நம்ம வழிவகை செய்யணும். அது ஒரு மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்குது. மேலும் ஒவ்வொரு பெற்றோரும் பாத்தீங்கன்னா காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்யறதுனால கருவிலே திருவுடைய குழந்தைகளை பிறக்குறாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அனைத்தையுமே ஞாபகப்படுத்தி கொள்ளக்கூடிய திறன், நினைவு திறன் அதிகரிக்குது. எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் அதிகரிக்குது. அவங்க வந்து புலன்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே ஒரு விழிப்பு நிலையில இருக்கு. அவங்களுக்கு எது சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுல அவங்க இருக்கிறாங்க. இந்த கல்வி கற்கும் காலத்திலேயே இந்த 5 பேருக்கு அவங்க மிக்க மரியாதையுடன் இருக்கணும் அப்படின்றாங்க. தாய், தந்தை, குரு, அரசன், தெய்வம், இந்த 5 பேருமே எப்பொழுதும் வணங்கி வாழ்த்தி கொண்டே இருக்கணும். அவங்களை எப்பொழுதும் மதிப்புடன் மரியாதையுடனும் நம்ம மதிக்கணும் அப்படின்றாங்க. அந்த வகையில மனவள கலையால் மாணவர்களாக இருந்தாலும் சரி, சிறுவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நிலையிலும் பயிற்சி முயற்சி தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். இப்போ 8 வயது முதல் வந்து நம்ம உடற்பயிற்சியை தொடங்கி சிறுவர்களுக்கும் மாணவர்களாக இருந்தாலும் சரி உடல் வளம் மனவளம் பெற இந்த வழிவகுக்கலாம். செல்வத்திலே சிறந்த செல்வம் நம்ம குழந்தை செல்வம் தாங்க. அந்த வகையில நம்ம எப்பொழுதும் இந்த பயிற்சிகளை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவே வேண்டும். இந்த அருட்காப்பெல்லாம் குழந்தைகளுக்கு வாழ்த்து எல்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது அவங்க ஒரு பயம் இல்லாமல், யாருக்கும் துன்பம் தராமல், இந்த விட்டு கொடுத்தல் சகிப்புத்தன்மை தாக அந்த பண்புடனே மிக சிறப்பாக அவங்க வளர்றாங்க. அந்த வகையில குழந்தைகளுக்கு மகரிஷி அவர்கள் ஒரு அருமையான ஒரு பாப்பா பாட்டு, அந்த பாடல்கள்லாம் சொல்லி கொடுக்கும் பொழுது குழந்தைகள் ஒரு ஆர்வத்துடன் எப்பொழுதும் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்கிறாங்க. அந்த இந்த வகையில மனவளக்கலை பயிற்சிகள் நமது சிறுவர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு மிக சிறந்த ஒரு பயிற்சியாக இருந்த ஒரு தங்க புதையலாக திகழ்கிறது. வாழ்க வளமுடன். இத்துடன் என் கருத்தை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சிறப்புங்கம்மா. அடுத்ததாக மாணவர்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகள் பற்றி எந்த அளவுல உதவியா இருக்குதுங்கிறத பற்றி பேராசிரியர் தியாகராஜன் ஐயா அவர்கள் தன்னுடைய கருத்தை எடுத்துரைப்பார்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம் மெய்யன்பர்கள் அனைவருக்கும். அற்புதமான இந்த காலை பொழுதுல மாணவர்களுக்கு மனவளக்கலை என்ற ஒரு சிறப்பான தன்மையில என்னுடைய கருத்தை எடுத்து வைக்கின்றேன். வாழ்க வளமுடன். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கு நல்லாற்றின் நின்ற துணை. இது திருக்குறள். அதாவது குடும்பத்துல பொருள் ஈட்டக்கூடிய திறன், வாழ்க்கை அனுபவம் ரெண்டும் இணைந்து இருந்தாதான் மனிதனுடைய வாழ்வு சிறப்பாக இருக்கும். ஆனா இது குழந்தைகளுக்கு இந்த ரெண்டுமே தெரியாது. பொருள் ஈட்டவும் தெரியாது, வாழ்க்கை அனுபவமும் கிடையாது. அதே மாதிரி பெரியவங்களுக்கு அந்த பொருள் ஈட்டக்கூடிய திறன் குறைந்திருக்கும், உடல் உழைப்பு. அப்ப இவங்களையெல்லாம் காக்கக்கூடிய ஒரு தன்மை அந்த குடும்ப தலைவருக்கு உண்டு. அதோட அந்த உடல் பொருள் ஆற்றலை உவந்து அர்ப்பணித்து அந்த வாழ்க்கை துணைக்கும் வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டிய பொறுப்பும் குடும்பத்துல அந்த குடும்ப தலைவனுக்கு உண்டு. அவரவருடைய பிறவி தொடர்தான் குழந்தைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எதிர்காலத்துல செம்மையாக சிறப்பாக வாழ்வதற்கும் குடும்ப கடமைகளை பொறுப்போடு அவர்கள் நிறைவேற்றவும் ஊருக்கும் உலகத்துக்கும் பயனுள்ள முறையில அவங்க நடந்து கொள்ளவும் ஏற்ற கல்வி, ஒழுக்கம், தொழில்திறம், கடமையுணர்வு இவை உடையவர்களாக அந்த குழந்தைகளை ஆக்க வேண்டியது பெற்றோர்களுடைய பொறுப்பாக இருக்கிறது. அப்ப அந்த கல்வி என்று சொல்லும் போது இன்றைக்கு நம்ம அந்த ஒழுக்க பழக்க கல்வியும் இயற்கை தத்துவ அறிவு என்ற வகையில அந்த கல்வியை குடும்பத்திலேயே பண்பாடாக புகற்ற வேண்டும். அதுதான், அதாவது கலை என்று சொல்லும் போது இன்னைக்கு இருக்கக்கூடிய தோன்றி இருக்கக்கூடிய அத்தனை கலைகளையுமே இன்னைக்கு சினிமா துறையில பயன்படுத்துறாங்க. இந்த கப்பல் கட்டுமானம், ஆகாய விமானம், இதெல்லாம் பார்க்கும்போது எல்லா கலைகளுமே இந்த 3 தொழில சிறப்பாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது.
அதிகபட்சம் எல்லா கலைகளுமே அதுல பயன்படுத்துறாங்க. அதுபோன்ற அந்த கலைகள்ல வந்து ஊக்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி, அதாவது அறிவினுடைய நுட்பத்தினாலும் கைத்திறனாலும் அனுபவிக்கக்கூடிய வகையில, மாற்றி அனுபவிக்கக்கூடிய வகையில ஒரு சிறப்புடையவர்களாக மாணவர்களை உருவாக்கணும். மாணவர்கள் என்று சொல்லும் போது சுவாமிஜி சொல்லுவாங்க மாண்பு மிக்கவர்கள் என்று சொல்வார். ஏன்னா இன்னைக்கு சமுதாயத்தை உருவாக்க போறவங்களே அவங்க தான். இப்ப சமுதாயத்தால ஒரு தனி மனிதனும், தனி மனிதனால சமுதாயமும் சிறப்படைய வேண்டும். அப்ப தனி மனிதன் என்று சொல்லும் போது அந்த குழந்தை பருவத்துல மாணவ பருவத்திலேயே அவர்களுக்கு அந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்ற அந்த அறத்தை போதிக்க வேண்டும். அறவாழ்வு வாழ்ந்தால்தான் வாழ்க்கையில ஒரு சிறப்பு நிலை அடைய முடியும். அப்ப இந்த உடல் என்று சொல்லும் போது இந்த உடலை தானாக உணரும் போது இந்த உடலை நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும். உடல் கட்டுமானம் எப்படி வந்தது என்று பார்த்தா தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம் என்று சுவாமிஜி குறிப்பிடுவாங்க. அந்த வகையில நாம் இந்த உடல் என்று சொல்லும் போது இந்த உடலை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எளிய முறை உடற்பயிற்சியும் காயகல்ப பயிற்சியும் மிக மிக அவசியம். அப்ப அந்த எளிய முறை உடற்பயிற்சி செய்யறதுனால என்ன நடக்கும், குழந்தைகளுக்கு அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த கிரகிக்கக்கூடிய திறன், பதிவு செய்யக்கூடிய திறன், அதே மாதிரி நினைவு கூறும் திறன், நினைவாற்றல் இதெல்லாம் அதிகரித்து படிப்பது வந்து அவங்களுக்கு எளிதாக மாறும். தேர்வுகள்ல வந்து ஒரு சிறப்பு நிலை அடைவது திண்ணம். அதனால மாணவர்களிடத்துல ஒழுக்க மேம்பாடு இயல்பாகவே மலர்வதற்கு இந்த உடற்பயிற்சி என்பது மிக மிக அவசியம். அதாவது இன்னைக்கு மனநோய் பாதிக்கப்படுறாங்க சில குழந்தைங்க. அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு சில நேரத்தில் இந்த கால்கை வலிப்பு இந்த மாதிரிலாம் வந்துடுது, காலில் பழம் குறையிறது, சோர்வோட இருப்பாங்க இந்த விளையாட்டு வரும்போது. அப்பெல்லாம் இந்த எளிய முறை உடற்பயிற்சியை காலையில செய்து செய்யும் போது அந்த சுவாச குறைபாடுகள் எல்லாமே அந்த குழந்தைகளுக்கு நீங்கும், தலைவலி இருக்காது. அதனால சிலருக்கு பார்த்தா பெரிய கண்ணாடியை போட்டு விட்டுருவாங்க தலைவலி வந்துருச்சுன்னா, அப்ப அந்த கண் பார்வை குறைபாடு வராது, நல்லா தூங்குவாங்க, அவங்களுக்கு உண்டான அந்த சுவாசப்பாதை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவுமே இல்லாம இருக்கணும், நல்ல ஒரு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உடற்பயிற்சி வந்து மிக மிக அவசியம். இந்த உடல் என்பது இந்த மின்சார இயக்கம், ரசாயன இயக்கம், அதே மாதிரி காந்த ஆற்றல், இந்த ஆற்றல்கள்லாம் ஒரு நிறைவாக இருக்க வேண்டும் என்றால் இந்த உடற்பயிற்சி தொடர் செய்து வருவதோடு இந்த காயகல்ப பயிற்சியையும் ஒரு 15-16 வயது ஆன பிறகு கொடுத்துடணும். அப்படி கொடுக்கும்போது நுண்மான் நுழைபுலன் அறிவு என்று சொல்லக்கூடிய அளவுல அந்த மூன்று காலத்தையும் உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் குழந்தைகளுக்கு உருவாகும். ஏன்னா இது ஒரு தவம் போல, அதாவது துரிய நிலை நின்று தவம் ஆற்றும் யோகம்னு சொல்லுவாங்க. அதனால இந்த அகத்தவமும் கற்றுக்கொள்ள வேண்டும். அதோட இந்த சிறப்பு பயிற்சி ஆகிய இந்த காயகல்ப பயிற்சியின் செய்யும் போது அந்த நமக்கு கிடைக்கக்கூடிய அனுபவத்தை, என்ன அனுபவம் கிடைக்குதோ அது தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப எதிர்கால விளைவை கணித்து செயல்படக்கூடிய தன்மை அந்த குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு உருவாகும். அதனால அந்த கல்வி கற்கக்கூடிய காலத்துல நினைவாற்றலும் அதை கற்கும் திறனும் அவங்களுக்கு அதிகரிப்பதற்கு இந்த காயகல்ப பயிற்சி வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும். படித்து கொண்டிருக்கிற மாணவர்களுக்கு வந்து ஒரு 14 வயசுக்கு மேலேயே படிப்புல கொஞ்சம் நாட்டம் குறையும். அது வரைக்கும் சொன்ன பேச்சு கேட்டுக்கிட்டு இருந்தவங்க என்னடாது சரியா கேட்க மாட்டேங்குது பிள்ளைன்னு ஒரு மனதுல வந்து குழப்பம் வரும் பெற்றவர்களுக்கே. அந்த குழந்தைகளுக்கே என்ன காரணம்னு தெரியாது, பெரியவங்கள்ட்ட மதிப்பு இருக்காது, எடுத்து பேசுவாங்க. இது காரணம் என்னன்னு கேட்டா அந்த இன்னைக்கு பல விஷயங்கள், அதுல குறிப்பா வந்து இந்த சினிமா படம், இந்த செல்போன் இதெல்லாம் வந்ததுனால அதிகமாக அதை பார்த்து கொண்டிருக்கிறதுனால அந்த பருவ வயது வரும்போது வித்து நீர்த்து போகுது. அந்த வித்து நீர்த்து போனால் அந்த கழிவோட வேகம், அதாவது லீக்கிங் டெண்டன்சின்னு சொல்லுவாங்க, அதிகமாகும். அந்த உற்பத்தி ஆகக்கூடிய அந்த உணவு தான் விந்துவாக உற்பத்தி ஆகுது, விந்துநாக திரவமாக. அந்த உற்பத்தியான அந்த திரவம் உடனேயே வெளியேறி விடுறதுனால பல தவறுகளை செய்யறதுக்கு அவங்களுக்கு சில வாய்ப்புகள் உருவாகும். அதனால வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் வயசாகும் போது பாத்தீங்கன்னா திருமணம் செய்து கொள்ள கூட அவங்களுக்கு விருப்பம் இல்லாம போயிடும். அதனால மன இறுக்கத்தோடயே இருப்பாங்க. அதனால இந்த மாணவ பருவத்திலேயே இந்த காயகல்ப பயிற்சியை நம்ம கொடுத்துட்டோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு இல்லாம போயிடும். வித்தினுடைய பெருமை மதிப்பு இவற்றையெல்லாம் உணர்ந்து நல்ல முறையில வாழ்க்கையில அவங்க நிறைவு பெறுவதற்கு உண்டான ஒரு கலையை நம்ம கற்றுக் கொடுக்கணும். கலை என்று சொன்னாலே அந்த இயற்கை வளத்தை வாழ்வின் வளமாக மாற்றி அனுபவிக்கக்கூடிய ஒரு கலை. அப்ப இந்த உடலை நலமாக வைத்துக் கொள்ள வேண்டும், உள்ளத்தை சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாருக்கும் துன்பம் இல்லாத வகையில நம்ம நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தோட கடமை உணர்வோட அந்த குழந்தை வளரும் போது
இதை அருட்கலையாக சுவாமி சொல்வாங்க. அந்த அருட்கலை தான் மனவளக்கலையாக நமக்கு வந்திருக்கிறது. அதனால இந்த எல்லாம் வல்ல இறையாற்றலுடைய கருணையினால இந்த மனவளக்கலை பயிற்சியை பருவ வயது வந்த அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் இந்த பயிற்சியை பள்ளிக்கூடத்திலே கொடுத்துருக்கும். அப்பதான் அவங்க படிக்கும் போது அந்த 11-12 வகுப்பு வரும்போது அவங்களுடைய விருப்பப்படி எந்த பாடங்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அந்த நோக்கம் வரும். அவங்களுக்குரிய அந்த திறமைகள் புலப்படும். அவங்களுக்குள்ள என்னென்ன ஆற்றல்கள் மலர்ச்சி பெற துடித்து கொண்டிருக்கிறதோ அத்தனைக்கும் வழிவிட வேண்டும். பெற்றோர்கள் வந்து நான் செய்யறதான் செய்யணும், நான் சொல்ற படிப்பு தான் படிக்கணும்ன்ற அது இல்லாம அவருடைய குழந்தைகளை கூர்ந்து உணர்ந்து அவர்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அவங்க வழிகாட்டியா தான் இருக்கணுமே தவிர எதையும் திணிக்கக்கூடிய அளவுல நம்மளுடைய செயல்பாடு அமைந்து விடக்கூடாது. வீட்டுல அந்த குழந்தைகள் உற்பத்தி ஆகும் போது நல்ல அன்பு அருள் இன்முகம் கலைநயத்தோடு கூடிய அந்த உருவப்படங்களை எல்லாம் வீட்டுல மாட்டி வச்சிருந்தோம்னா குடும்பத்துல எப்பவுமே அமைதியும் ஒரு இனிமையும் இன்பமும் நீடித்திருக்கும் நிலைத்திருக்கும். அந்த குழந்தைகளும் நல்லவர்களாக அழகு மிக்கவர்களாக பிறந்து வளருவாங்க. இத்தகைய சிறப்புடைய குழந்தைகளை நாம் வளர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் பெற்றோர்களுக்கு உண்டு. மாணவர்கள் என்று சொன்னாலே மாண்பு மிக்கவர்கள் என்ற அந்த கருத்தோடு மாணவ பருவத்துல உற்ற தோழர்களாக நண்பர்களாக இருந்து பெற்றோர்கள் வழிநடத்த வேண்டும். அவர்கள் கல்வி கற்று வந்த பிறகும் கூட அந்த தொழில் செய்வதற்கு அந்த ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் முயற்சியையும் செய்வதற்கு அவருக்கு உறுதுணையாக நாம இருந்து வழிகாட்டியாக இருந்து இந்த ஆசான் அருள்தந்தை அவர்கள் வகுத்து கொடுத்த இந்த அகத்தவம் அகத்தாய்வு போன்ற சிறப்பான பயிற்சி முறைகளை நாமும் செய்து அவர்களுக்கும் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைந்தோம் என்றால் நிச்சயமாக குழந்தைகள் ஒரு சிறப்பு நிலை அடைவார்கள். அவர்கள் எந்த மன இறுக்கத்துக்கும் போக மாட்டாங்க. எப்பொழுதும் உற்சாகமாக மகிழ்ச்சியாக நிறைவாக இருக்கும் போது இந்த சமுதாயத்துக்கு பயனுடையவர்களாகவும் மாறி இந்த உலகம் மிக சிறப்பாக இயங்கும். இன்றைய மாணவர்கள் தான் நாளைக்கு இந்த உலகையே வழிநடத்தக்கூடிய அறிஞர் பெருமக்களாக இருக்க போகிறார்கள். அந்த வகையில இந்த மனவளக்கலை பயிற்சியை கற்று தேர்வோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் இந்த பயிற்சிகளை கற்றுக் கொடுத்து அவர்கள் சிறப்பு நிலை அடைய உதவி செய்வோம் என்று என்னுடைய கருத்தை கூறி நிறைவு செய்கின்றேன். செய்முடித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடங்கையா, சிறப்புங்கயா. அடுத்ததாக பெண்களுக்கு மனவளக்கலை பயிற்சிகள் எந்த அளவு உதவியாக இருக்கிறது என்பதை பற்றி பேராசிரியர் ஷர்மிளா தனசேகரன் அம்மா அவர்கள் பேசுவார்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் குரு. வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மனவளக்கலை பயிற்சி மங்கையர்களுக்கு எந்த அளவு உதவிகரமாக இருக்கு என்பதை பற்றி நாம சிந்திக்க இருக்கின்றோம். உடற்பயிற்சி மூலமா உடல் வளர்ச்சி நல்ல முறையில அமைய உதவும். ஹார்மோன்கள் எல்லாம் சீரான முறையில சுரப்பதனால மாதவிடாய் காலங்கள் ஏற்படும் அதிகமான இரத்தப்போக்கு இல்லாமை மற்றும் வயிற்று வலி இல்லாம இருக்கும். மூளையின் செயல்திறன் கூடும். இது எல்லாத்துக்கும் காயகல்பம் ரொம்ப அவசியம். படிக்கின்ற பாடம் கூட நினைவில் நின்று தேவையான சமயங்கள்ல படிச்சதை மீண்டும் நினைவுல கொண்டு வர தியான பயிற்சி அவசியமா உதவும். இன்றைய சமுதாயத்துல சின்ன திரை பெரிய திரை மற்றும் இன்டர்நெட் வாட்ஸ்அப் ட்விட்டர் அப்படின்னு விஞ்ஞான வளர்ச்சியின் பாதிப்புகளால தடம் புரண்டு போகாம ஒழுக்க உணர்வோடு வாழ்க்கையை வளப்படுத்தி கொள்ள மனவளக்கலை பயிற்சி மங்கையருக்கு மிகவும் அவசியமானது. திருமணம் ஆன பிறகு பெண்களோட உடல்நிலையிலும் மனநிலையிலும் பல மாற்றங்கள் ஏற்படுது. புதிய உறவுகள், சூழ்நிலைகள், பொறுப்புகள் மற்றும் புது புது அனுபவங்கள் இவற்றால் பல நிலைகள்ல மாற்றம் உண்டாகும். கருத்தரிக்கும் போது இது போல பல மாற்றங்கள், கருத்தரிக்க முடியாமல் போகும்போது பல சிக்கல்கள், வாழ்க்கை குழப்பங்கள் என்று எத்தனையோ பிரச்சனைகள் இன்றைக்கு பெண்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கு. கருவுற்ற பெண்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகள்ல பெரும்பான்மையாக உள்ளவை இந்த இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய் போன்றவைதான். இவற்றில் எல்லாம் உடல் ரீதியான பரம்பரை காரணங்களும் உண்டு, ஆனா மனநீரி ரீதியான காரணங்களும் உண்டு. பயம், கவலை, உணர்ச்சி வயம் போன்ற காரணங்களும் உண்டு.
இவற்றையெல்லாம் உணர்ந்ததால் தான் பெண்கள் பிரசவ நேரத்துல தாய் வீட்டுல இருக்கணும்னு சொல்லி வச்சிருக்காங்க. பெண்களோட மனநிலையை பொறுத்தே கருவின் வளர்ச்சி அமைவதை பார்க்கலாம். ஏதோ காரணத்தால கருவை தாங்க விருப்பமில்லாத மனநிலை சூழ்நிலையுள்ள பெண்களுக்கே பெரும்பாலும் கருச்சிதைவு ஏற்படுது. அப்போ பெண்கள் தங்களோட குடும்ப பொறுப்புகளை நல்லா கவனிக்கவும் பணிகள்ல சிறக்கவும் நல்ல குழந்தைகளை நல்ல முறையில வளர்ப்பதற்கும் மனவளக்கலை பயிற்சி ரொம்ப அவசியம். கணவன் மனைவி உறவு இணக்கமாக இருக்கிறதுக்கு உடல் நலம், மனவளம் மற்றுமல்ல பால் உறவிலும் இனிமையாக இருத்தல் ரொம்ப அவசியம். பால் உறவில் விருப்பு வெறுப்பு இவற்றை இருவரும் சமன் செய்து கொள்ள காயக்கல்ப பயிற்சி உதவி செய்கிறது. விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம் போன்ற பண்புகள் சிறக்க அகத்தவமும் அகத்தாய்வும் உதவுகின்றன. மாதவிடாய் நிற்கும் காலத்துல அந்த மெனோபாஸ்னு சொல்லுவாங்க, எரிச்சல், கோபம், படபடப்பு, ஞாபக மறதி போன்ற தன்மையெல்லாம் ஏற்படும். அப்போ அந்த நேரம் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், மூட்டு வலி, எலும்பு தோய்வு, இதய நோய் போன்ற உடல் கோளாறுகளும் ஏற்படும். குடும்பத்திலும் மிக முக்கிய கடமைகளை நிறைவேற்றும் காலமாக அமையும். பெண்ணோட திருமணம், பிள்ளைகளோட வேலை வாய்ப்பு, மருமகன் வரவு, மருமகளோட பிரிவு, மகளோட பிரிவு, பேர குழந்தைக, கணவரின் பணி ஓய்வு என்று பல மாற்றங்களை பெண்கள் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு. அப்ப இதுல உடம்பும் ஒத்துழைக்க முடியாம திணறும். இந்த காலகட்டத்துல உடற்பயிற்சி, காயக்கல்பம், அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சிகள் ரொம்ப உறுதுணையாக இருக்கும் பெண்களுக்கு. அப்போ மாற்ற முடிந்தவைகளை மாற்றிக்கொள்ளவும் மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்ளவும் மனவளக்கலை பயிற்சிகள் ரொம்ப அவசியம். வயோதிகம் வந்த காலத்துல கூட எல்லாருக்கும் அந்த பயிற்சிகள் ரொம்ப உதவிகரமாக இருக்கு. அப்போ அந்த நாட்களை எல்லாம் எதிர்கொள்ள ஒவ்வொருத்தரும் தங்களை தயார் செய்து கொள்ளணும். உறவுகள் பிரிவு, தனிமை, நோய், இயலாமை போன்ற மாற்றங்கள் இந்த காலகட்டத்துல ஏற்படும். அதுல இருந்து விடுபட மனவளக்கலை பயிற்சியே சிறந்த மருந்து. எல்லா வயது பெண்களுக்கும் அன்பு, கருணை, பொறுமை, ஒழுக்கம், விட்டு கொடுத்தல், சகிப்புத்தன்மை, தியாகம், நேர்நிலை உணர்வு, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு என்ற குணங்கள் ரொம்ப அவசியம். அப்படிப்பட்ட பெண்ணை தான் குணவதின்னு சொல்லுவாங்க. குணவதியான பெண்ணால் தான் நல்ல மருமகளா, நல்ல மாமியாரா, நல்ல நாத்தனாரா, அண்ணியா மட்டும் இல்லாம நல்ல குடிமகளா நாட்டிற்கு திகழ முடியும். அப்படி ஒரு நிலையை அடைய வேண்டுமானா ஒவ்வொரு பெண்ணிற்கும் மனவளக்கலை பயிற்சியே மகரிஷி என்னும் மருத்துவரால் அளிக்கப்பட்டிருக்கும் மாமருந்துன்னு சொல்லலாம். எங்க தவமயத்திற்கு ஒரு ஆசிரியர் வந்தாங்க. அவங்க 4 முறை டிஎன்சி பண்ணிக்கிட்டாங்களாம். ஏன்னா குழந்தை தங்கவே இல்லைன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மன உளைச்சலோட வந்தாங்க. அவங்களுக்கு முறையாக பயிற்சி சொல்லி கொடுத்தோம். 3 மாதத்துல மீண்டும் தாய்மை பேர் அடைஞ்சு ஒரு நல்ல ஆரோக்கியமான அருள் குழந்தைய பெற்றெடுத்தாங்க. இந்த குழந்தை இன்னைக்கு ரொம்ப சிறப்பா செயல்பட்டு கொண்டு இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரு 54 வயது பெண்மணி அதிக உதிரப்போக்குனால வந்தாங்க. அவங்களும் மனவளக்கலை பயிற்சிய முறையாக கற்றுக்கொண்டு சிறப்பாக செஞ்சாங்க. அவங்களுக்கு அந்த கர்ப்பப்பையில இருந்த கட்டியும் கரைஞ்சது, கர்ப்பப்பையோட வீக்கமும் சரியாச்சு. இன்னொரு ஒரு 7 வயது பெண் திருமணமாகி 7 ஆண்டுகளாக குழந்தை இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. அவங்க வரும்போதே ரொம்ப சோகத்துல வந்தாங்க. பயிற்சி எல்லாம் சொல்லி கொடுத்தோம். 2ம் நிலை அகத்தாய்வு பயிற்சி அப்ப அவங்க சொன்னாங்க, எனக்கு குழந்தை இல்லைங்கிற கவலையே போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. எப்ப அவங்க கவலைய ஒழிச்சாங்களோ அடுத்த மாதமே தாய்மை பேரை அடைஞ்சிட்டேன்னு சொல்லி வந்து மகிழ்ச்சியா அங்க கிட்ட சொன்னாங்க. ரொம்ப ஆரோக்கியமான ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க. சுகப்பிரசவம் நடந்தது. மிகவும் உற்சாகமாக இன்றைக்கு வரையும் அவங்க பயிற்சியை செஞ்சு கொண்டு இப்போ மீண்டும் 10 ஆண்டுகள் கழித்து இன்னொரு குழந்தை, அதுவும் நார்மல் டெலிவரியா பிறந்தது. பெண்களுக்கு உடல், மன உளைச்சல், சமூக ரீதியாக ஏற்படும் அந்த துயரங்கள் எல்லாத்தையும் நல்ல முறையில எதிர்கொண்டு வாழ்க்கையில இன்றைக்கு வரையும் பயிற்சி செஞ்சு நிறைய பெண்கள் வெற்றி நடை போடுகிறார்கள். இவற்றுக்கெல்லாம் அருள் தந்தை அளித்த மனவளக்கலையே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக பெரியவர்களுக்கு இதில் பெண்கள் என்பது அடங்கும் மனவளக்கலை பயிற்சிகள் எவ்வாறு பயன் தருகிறது என பார்ப்போம். பொதுவா படிச்சு முடிச்சு ஒரு நல்ல வேலை, தன்னை இந்த சமுதாயத்தை நிலைநிறுத்திக் கொள்ளக்கூடிய அளவில் ஒரு வருமானம் தரக்கூடிய வேலை கிடைப்பதே டென்ஷன் படுத்தக்கூடிய விஷயமா இருக்கு.
வேலை கிடைத்த பின்பும் நல்ல வாழ்க்கை துணை, குழந்தைகள், குடும்பம் என செட்டில் ஆவது பல சவால்களை சமாளித்து வரணும். இந்த சமயங்களில் ஏற்படக்கூடிய உடல் மன பிரச்சனைகள், முதுமை நிலையில் வரக்கூடிய உடல் மன பிரச்சனைகள் இவற்றிற்கெல்லாம் இங்கே இருக்குது தீர்வு. இன்றைய காலகட்டத்தில் எந்த வேலையும் சுலபம் கிடையாதுங்க. நேரங்காலம் பார்க்காம ஓய்வு இல்லாம பார்க்க வேண்டியிருக்கு. இதனால ஏற்படக்கூடிய மன அழுத்தம் தீர கண்டிப்பா மனவளக்கலை பயிற்சி வேணும். உட்கார்ந்த இடத்திலேயே வேலை பார்க்கறது, இதனால ஏற்படக்கூடிய உடல் பருமன், பெண்களுக்கு கருப்பை நீர்க்கட்டிகள், மாசு நிறைந்த சாலைகள்ல டெய்லி பிரயாணம் பண்ணிதான் நாம வேலை பார்க்கக்கூடிய இடத்துக்கு போக வேண்டியிருப்பதால சைனஸ் அலர்ஜி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுது. மாறிவிட்ட உணவு பழக்க வழக்கம், சாப்பிடும் நேரங்களில ஏற்படக்கூடிய மாற்றங்கள், முன்னாடி சாப்பிட்ட நேரங்களும் இப்போது சாப்பிடக்கூடிய நேரங்களும் வேறையா இருக்கு. முன்பு இரவு 10 மணிக்குள்ள தூங்கி காலையில பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிப்பாங்க, இப்போ தூங்க நடுநிசி ஆயிருது, எழுறதோ லேட்டா, சூரிய உதயம் தெரியல, சூரிய ஒளி படல. இதனால வரக்கூடிய பலன்கள் நாம் தான் அனுபவிக்கணும். அதுபோல சர்க்கரை நோய், இரத்த அழுத்த நோய் போன்ற நோய்கள் இப்போ பொதுவான நோய்கள் ஆகிவிட்டன. கேன்சர் போன்ற நோய்களும் கிருமிகளின் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய நோய்களும் புதிது புதிதாக முளைத்து வருகின்றன. இவை அனைத்திற்கும் தீர்வளிக்க வல்லது மனவளக்கலை பயிற்சிகள். உணவு கட்டுப்பாட்டுடன் சேர்ந்து நாம் இந்த பயிற்சிகளையும் செய்து வரணும். இரத்த வெப்ப காற்றோட்டங்கள் சரியான அளவில் முறைப்படுத்தப்படுவது இந்த மனவளக்கலை பயிற்சிகளில்தான். உடலும் மனமும் ஒத்தும் உதவியுமாக இருக்க, உற்சாகமாக வைத்துக் கொள்ள, உடல் மன நலம் காக்க உடற்பயிற்சி செஞ்சு வரணும். பொதுவாகவே பசியின்மை, தூக்கமின்மை இந்த ரெண்டு தான் உடல் மன நலத்தை கெடுக்கும். பயிற்சிகளை சரியா செஞ்சு வந்தோம் அப்படின்னா நல்ல பசி எடுக்கும். தவம் தற்சோதனை முறையா செய்து வந்தோம்னா மன அலைச்சல் குறைந்து மனம் அமைதி அடையும். இந்த அமைதி நிலையில நல்ல தூக்கம் வரும். எவ்வளவு நேரம் தூங்கணுங்கிறது முக்கியம் இல்லைங்க, ஆழ்ந்த தூக்கம் எந்த அளவு கிடைக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதுபோல முதுமைங்கிற பிராயத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முதுமை ஒரு நோய் அல்ல, வாழ்க்கையில் அதுவும் ஒரு அங்கம், நமது பங்களிப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு மனசை பக்குவப்படுத்திட்டு வாழக்கூடிய தன்மையை இந்த மனவளக்கலை கொடுக்கும். முதுமையில ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள், ஆரோக்கிய குறைவு, ஜீவகாந்த குறைவு, இவைகள் எல்லாமே நோய் வர காரணமா இருக்கு. அஜீரணம், தூக்கமின்மை, முதுமையில வரக்கூடிய மூட்டு வலிகள், அதுபோல இப்ப நம்ம பெரியவர்கள்ட்டையும் இந்த செல்போன் கையில இருக்கு, அதனால ஏற்படக்கூடிய கண் பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகளை நம்ம செய்தோம் அப்படின்னா உடலை ஆரோக்கியமா வச்சுக்கிட முடியும், முதுமையை நாம இனிமையாகவும் சந்தோஷமாகவும் கழிக்க முடியும். சிறுவர்கள், மாணவர்கள், பெண்கள், பெரியவர்கள் அப்படிங்கிற அனைத்து தரப்பினர்களுக்கும் வாழ்வை சிறப்பாக நடத்த இந்த மனவளக்கலை பயிற்சிகள் கை கொடுக்கும். தியானமும் ஒழுக்கமுங்கிற கவியில சாமிஜி சொல்றாங்க, மூச்சு இழுத்து கும்பித்து உடல் வருத்தி மூலத்தி மூட்டுகின்ற சிரமம் வேண்டாம், ஆச்சரியமோ திகைப்போ இன்றி மக்கள் அறிவின் நிலை அறிந்திடுவார் கருத்தவத்தால், தீச்செயல்கள் பஞ்சபாதகங்கள் செய்வதற்கே சூழ்நிலை இருந்திடாது, பேச்சு நிலையை எவருக்கும் கனிவிருக்கும் பேரன்பின் வழி செயலே பெருகி நிற்கும் சொல்றாங்க. அப்போ தீய செயல்கள் பஞ்சமா பாதகங்கள் செய்யக்கூடிய சூழ்நிலையே மனவளக்கலைஞனுக்கு அமையாது அப்படின்னு அழுத்தமா சொல்றாங்க. நம்முடைய பேச்சுல எப்பொழுதும் கனிவு இருக்கும், அன்பின் வழியாகவே நாம நடப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இவை அத்தனையிலும் நமக்கு எங்க கிடைக்கும்னு பார்த்தோம்னா இந்த மனவளக்கலையில தான் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை சீரா அமையணும் அப்படின்னா நம் குணங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு மனவளக்கலையில அகத்தாய்வு பயிற்சிகள் நிறைய இருக்கு. தினமும் தொடர்ந்து தற்சோதனை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா குடும்பம் ஒரு கோவிலாகவே இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக முத்தாய்ப்பாக வரமாக அருட்தந்தை அவர்களின் ஆசி கிடைக்கும். இதற்கு மேல் என்ன வேண்டும்? இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. வாழ்க வளமுடன். அனைத்து தரப்பினருக்கும் பயனளிக்கக்கூடிய இந்த மனவளக்கலையை கற்று தேர்வோம். அனைவருக்கும் சமுதாயத்திற்கும் உதவியாக இருப்போம். வாழ்க வளமுடன். நல்ல வாய்ப்புக்கு நன்றியம்மா. வாழ்க வளமுடன். நான் என்னுடைய வாழ்நாளிலே யாருக்கும் உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன், துன்பப்படுபவர்களுக்கு என்னாலான உதவி செய்வேன். தெரிந்தோ தெரியாமலோ இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் இருந்தாலும் அவர்களும் மனம் திருந்து வாழ கருணையோடு வாழ்த்துவோம். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன்.
ஆழியார் அறிவு திருக்கோயில். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.